Thank you.
போத்தை எனக்கு தந்தீர் ஒவ்வொரு மனிதனும் தடுக்க முடியாத போத்தை எனக்கு தந்தீர் ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுவுக்கே காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேடாத காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை கிளைம் பண்ணிக்க தான் நமக்கு விசுவாசம் தேவை. இந்த உலகத்தில் ஒரு பொக்கிஷங்கள் வைத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய விலை உயர்ந்த பிளாட்டினம் கோல்டு டைமண்ட் வைத்திருக்கிறாங்க. அது யாராவது எடுத்துக்கலாம்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? ஒருவர் ஒருவருக்கு சான்ஸ் கொடுக்காமல் போய் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைத்திருந்தா, இதை நீங்கள் செய்யுங்க நான் தருவேன், இந்த கார் இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்க இந்த வேலை உனக்கு கிடைக்கும், இந்த காரியங்கள் உங்ககிட்ட இருந்தால் இதுக்கு தகுந்து போல் உனக்கு செயல்படும் கிடைக்கும் சொல்லும்போது அங்கே பாதி பாதி இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு வேக்கண்ட் வந்தது. அதில் அதை இன்டர்வியூ பண்ணுறவரை விசாரிக்கும்போது அவர் ரெகமெண்டெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் எந்த பொருளுக்கோ பணத்துக்கோ எதுக்குமே அவர் ஆசைப்பட மாட்டார்ன்ற எல்லாரும் ட்ரை பண்ணவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஹையஸ்ட் மார்க் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வேலை. அங்கே ஒரு போஸ்ட்டுக்கு பல ஆயிரம் பேர் வந்திருக்கிறோம், அதில் நானும் ஒருத்தன். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் வராங்க. கடைசியில் ஒரு சகோதரன் எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்தார். அவரை நான் கேட்டேன், மார்க் எவ்வளாங்க? அவர் சொன்னபோது அங்கே இருந்த எல்லாரும் மார்க்கை விட ஹையஸ்ட் மார்க் அவர். இப்போதும் அவர் தான் போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறார். ஒரு செக் பாயிண்ட், ஒரு ப்ராமிஸ் வரணும், அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் நாம் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அது லேசாக நமக்கு கிடைக்காது. அதற்கு நாம் ஏதாவது காரி நம்ம கிட்ட இருக்கணும். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் முன்னே நான் போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார். எப்போ இது? அவருடைய வார்த்தை நாம் கேட்கும் போது தானே. டியூட்டனாமி 31:8, த லார்ட் ஹிம்செல்ஃப் கோஸ் பிஃபோர் யூ அண்ட் வில் பி வித் யூ, ஹி வில் நெவர் லீவ் யூ நார் ஃபார் சேக் யூ, டு நாட் பி அஃப்ரைட், டு நாட் பி டிஸ்கரேஜ். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வாக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமில்லை, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை நோக்கி அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கிளைம் பண்ணிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஐசியா 41:10, ஸோ டு நாட் ஃபியர் ஃபார் ஐ எம் வித் யூ, டு நாட் பி டிஸ்மேட் ஃபார் ஐ எம் யுவர் காட், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ அண்ட் ஹெல்ப் யூ, ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் மை ரச்சியஸ் ரைட் ஹேண்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வாக்குதத்தம் கிளைம் பண்ணிக்க நிச்சயமாக நம்ம பயந்து இருக்கிறோமா?
நமக்கு தேவனாக இருக்காரா? அவர் நம்மளோடு இருக்கிற தகுதி நம்மக்கிட்ட இருக்கா? திகையாதே, நான் உன் தேவன். நமக்கு அவர் தேவனாக இருக்கணுமே. நான் உன்னை பலப்படுத்தி நம்மளை நாம் நம்மளுடைய பலம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். நம்மளை பலப்படுத்தி யார் பலப்படுத்துவாரோ நம் தேவன். அவர் நமக்கு தேவனாக இருந்தால் நீ பயப்பட தேவையில்லை, நீ பலகீனமாக இருக்க தேவையில்லை. நமக்கு சகாயம் எங்கே வரும்? நீங்கள் கலைஞர் இருந்தால் எத்தனை ஒரு ஆச்சரியங்க, தேவன் ஜபங்களை கேட்கிறார். நீ ஜபிக்க முன்னதாகவே அவர் பதில் அளிக்கிறார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறோம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் நீதியாக இருக்கிறார், அவர் வலது கரத்தினால் நம்மளை தாங்குகிறாராம். இந்த வாக்கு தத்தமெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவர் பிள்ளைகளாய் நாம் இருக்கணும், அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக நாம் ஜீவிக்கணும். Matthew 11:28 verses, Come to me all you who are weary and burdened and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. நான் சாந்தமும் மன தாய்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமாங்க, நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சேலஞ்ச் பண்ணுகிறார், என்னில் யாராவது குற்றம் கண்டுபிடிப்பீர்களா? ஒரு பாவமும் குற்றம் இல்லாத தேவன் அவர். அவரை பார்த்து கற்றுக்கொள்ள அவர் ஒருவரே நமக்கு ராஜா, அவர் ஒருவரே நமக்கு தேவன், அவர் ஒருவரே ஒரு தூய சுத்த கண்ணன். John 16:33 I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்காது, நான் உங்களுக்கு முன்னே இருக்கிறேன் அப்படி இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னாராம், சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நமக்கு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அவர் நம் முன்ன நடந்து காட்டினாருங்க. நாம் அந்த உலகத்தில் நம்ம முன்மாதிரியை யார் இருப்பார்கள்? ஹீரோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? பெரிய பெரிய விஐபி ஃபாலோ பண்ணுறீங்களா? பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடித்தமான பெரிய அரசியல்வாதிகளை, ஞானவானுங்களை, சயின்டிஸ்ட்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? முடிவு மரணம், ஒன்றுமே இல்லை அதுக்கு மேலே. அவங்களிடம் நெருங்க நெருங்க அவங்க வீக்னஸ் எல்லாம் தெரியும். இதான் பாவம் நிறைந்த, வீக்னஸ் நிறைந்த இந்த மண்ணு நாம். ஆனால் தேவன் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உபத்திரம் இல்லாமல் யாருமே இல்லை. உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து, மீண்டும் வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால் மாத்திரம் சொல்ல முடியும், மரணத்துக்கு பிறகு என்ன இருக்குன்னு பார்த்தவர், மரணத்தை ருசி பார்த்தவர், உயிரோடு எழுந்தவர் அவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களுக்கு முன்னும் பின்னும் வலது இலதமாக நான் நிற்கிறேன். நீங்கள் ஏன் சோர்ந்து போனோம்? உங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம் உங்கள் பக்கத்தில், உங்களை அருகிலே இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள உங்களுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்துடணும், எங்களை தகுதிப்படுத்தும். அந்த பொக்கிஷங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எடுத்துக்கொள்ள சுதந்திர வாலியாக எங்களை மாற்றம் சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான கால வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
எங்களை ஜபங்களை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் ஆயுதங்களை வாழ்க்காமல் போகும்படி செய்கிறவர், எல்லாம் சுச்சுவேஷன்களும் மாற்றுகிறவர், எல்லாம் நிலைமைகளும் மாற்றுகிறவர், எல்லாம் வியாதிகளை சுகமாக்குகிறவர், எல்லாம் கிரியைகளும் ஆண்டவர் எங்களை கண்ணுக்கு தெரியாத வருகிற கிரியைகளை நிர்மூலமாக்குகிறவர், எல்லாம் எண்ணங்களுக்கும் எல்லாம் பொல்லாத கிரியைகளுக்கும் மனிதனுடைய எண்ணங்களுக்கும் எல்லாம் சாத்தானுடைய ஆவிகளுக்கும் எங்களை விளக்கி காப்பாற்றுகிற தேவன் நீங்கள் ஒருவரே ஆண்டவரே. இது உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்த வசனங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க, எங்கள் கண்களை திறந்தருளும், எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை கரங்களில் அதை ஏற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு சகாயம் செய்தாரலாம், எங்களை தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.